வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 மார்ச் 15 திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு, வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா வடக்கு வங்கக்கடல் மற்றும் வடக்கு அரபிக்கடல் பகுதியில் உயரழுத்தம் நீடிக்கிறது. இந்த உயரழுத்தமானது தமிழகத்தோட தென் மாவட்டங்கள் வரைக்கும், இன்னும் இலங்கையை தாண்டி தென் மாவட்டங்கள் வரைக்கும், மத்திய இலங்கை மற்றும் தென் மாவட்டங்கள் வரைக்கும் முழுமையாக இந்த உயரழுத்தத்தோட தாக்கம் இருக்கிறது. இந்த உயரழுத்தத்தின் காரணமாக தமிழக வெப்பநிலை இரவு நேரங்களிலே சற்று வழக்கத்தை விட உயர்ந்திருக்கும், பனிப்பொழிவு இல்லாமல் இருக்கும். பகல் வெப்பம் மிக கடுமையாக உயர்ந்திருக்கும். வரக்கூடிய 19ஆம் தேதி வரைக்கும் இதே வானிலை, வரக்கூடிய 19ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்காது. கடும் வெப்பம் பகலிலே, இரவிலே புழுக்கத்துடன் கூடிய பனிப்பொழிவு, வெப்பநிலை உயர்ந்த வானிலை, இரவு வெப்பம் கூட. படிப்படியாக இந்த வெப்பம் 19ஆம் தேதி அதிகரித்து காணப்படும். இந்த வெப்பமானது ஜூன், அதாவது மார்ச் 21 சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோடு வர இருக்கிற காரணத்தினால படிப்படியாக அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். மே மாதம் 13-15 வரைக்கும் உச்சபட்ச வெயில் படிப்படியாக அதிகரிக்கும், வெப்பமும் அதிகரிக்கும். இந்த வெப்பநிலை காரணமாக மழை பொழிவு வர இருக்கிறது, ஆனால் பரவலாக இருக்காது. அதாவது இந்த கிழக்கு காற்று, அதாவது உயரழுத்தத்தின் குளிர்காற்று, குளிரலை வந்து கொண்டிருக்கிற இந்த குளிர் தொடர்ந்து இந்த அலையானது மேற்கு நோக்கி பயணிக்கிற காரணத்தினால அதிகப்படியாக எப்படி மழை மேகத்தை உருவாக்கும் என்று பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த குளிரலை இப்படி வருது, ஹை பிரஷர் காற்று. இந்த காற்று தொடர்ந்து இந்த இங்கே நுழைவது, தொடர்ந்து இப்படி அரபிக்கடலுக்கு பயணிக்கிறது. இங்கேயும் ஒன்று இருக்கிறது, இது இப்படி பயணிக்கிறது, இதுவும் இப்படி பயணிக்கிறது. பாருங்க, இந்த காற்று இப்படி பயணிக்குது. வரக்கூடிய நாட்களில் இப்படித்தான் இந்த குளிரோடையோட பயணம் இருக்கும். இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 19ஆம் தேதி மார்ச் 19 இங்கே குளிர் அதிகமாக இருக்கும். இங்கே அளவான குளிர், இங்கே குளிர், அதாவது குளிர்னா இரவு நேர இந்த குறைவான பனிப்பொழிவு. குளிர்காலம் முடிந்து கோடைகாலம் தொடங்குவதற்கும் இடைப்பட்ட பனி விலகி குறைந்து கொண்டே வரும், வெப்பம் இரவு நேர வெப்பம் அதிகரித்து கொண்டே வரும் அந்த நிகழ்வு. இங்கே விட இங்கே குளிர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அதாவது இங்கே விட இங்கே வெப்பநிலை குறைவாக இருக்கும், இங்கே விட இங்கே வெப்பநிலை குறைவாக இருக்கும். படிப்படியாக வெப்பநிலை அதிகரித்து கொண்டே வரும். இந்த நிகழ்வின் காரணமாக இங்கே வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இங்கே வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிருந்து எங்கே கொண்டு வரும் பாருங்க, இந்த காற்று இலங்கைக்கு மழையை கொடுக்கும், வெப்பச்சலன மழையை. பிறகு இந்த வெப்பச்சலன மழை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், முதல்ல இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு இது அப்படியே கொண்டு வந்து இங்கே குவிக்கும். அப்போது 19, 20, 21 தேதிகளில், அந்த 19ங்கிறது உறுதி கிடையாது, 19 நேற்றைக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தில் கூட ஒரு மழை பெய்தது நேற்று முன்தினம். அதே போல் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு மழை பெய்தது. இதே போல் தமிழகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு இரு இடத்துல, அது எல்லா இடமும் கிடையாது, தென் மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில், பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு இடங்களில், கடல் ஓரத்தில் ஒரு இடங்களில். இந்த கடல் ஓரம் பாருங்கள், இந்த ஓரம் மட்டும் ரொம்ப கிடையாது, இந்த ஓரம் தான் இவ்வளவு தான். ராமநாதபுரம் கடல் ஓரம், தூத்துக்குடி கடல் ஓரம், திருநெல்வேலி கடல் ஓரம், இது 19, 20, 21 கூட வச்சுக்கலாம். மார்ச் 19, 20, 21 தேதிகளில் இந்த ஓரத்தில் மழை இருக்கும். அடுத்தபடி இது இலங்கையோட மழை இங்கே வரும். ஏன்னா இங்கே வெப்பநிலை, கடல் வெப்பம், இலங்கையில் வரக்கூடிய அந்த அந்த குளிர்காற்று இலங்கை தரை மீது ஏறும் பொழுது வெப்பம் அடைஞ்சிடும் முழுமையாக. பகல் நேரத்தில் வெப்பமடைந்து அந்த வெப்பமடைந்த காற்றும் கடத்தி கொண்டு வரும், வெப்பத்தால் லேசான காற்றை. அப்போ இங்கே வந்து மழை கொடுக்கும். ஏற்கனவே இங்கே பொழிந்து விட்டு வரக்கூடிய மழை தான் இது. ஆக இந்த ஓரத்தில் மட்டும் லேசான மழை இருக்கும். அடுத்தபடியாக தமிழக வெப்பநிலை, தமிழக வெப்பத்தால் உயர்ந்த இந்த காற்று இங்கே வந்து மழையை கொடுக்கும். ஒரு இரு இடங்களில் தான், பரவலாக கிடையாது, பெரும்பாலும் ஒரு இரு இடங்களில், ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை இருக்கும். இது 19, 20, 21. அடுத்த நிகழ்வு 22 அது எப்படி இருக்குமா, கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு. 22 மேற்கு தொடர்ச்சி மலை, மலை
மாவட்டங்களில் ஒரு இரு இடங்கள் தான் இவ்வளோ இடத்துலையும் பரவலாக பெய்யாது. இங்கேயும் ஒரு இப்போ ஏற்கனவே மழையில் மட்டும் மழை எதிர்பார்த்துருந்தோம். 22ஆம் தேதி இங்கொருடம் 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 23ஆம் தேதி இதுவரைக்கும் இன்னும் இதுவரைக்கும் உறுதியாக தெரியுது, கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பாக தெரியுது. பாருங்கள் இதுவரைக்கும் கிருஷ்ணகிரி மேற்கு, தருமபுரி மேற்கு, சேலம் மேற்கு, ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதியும் மற்றும் தென் மாவட்டங்களில் இதுவரைக்கும் இப்படி இதுவரைக்கும் வரும். இப்படி ராமநாதபுரம், விருதுநகர், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டம். கன்னியாகுமரி கொஞ்சம் குறைவு இந்த முனையில். இந்த முனையில் என்ன செய்யணும், காற்று இங்கே வந்துடும். ஆக இந்த இடத்துல கொஞ்சம் வாய்ப்பு குறைவு, வெப்பச்சலத்துக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. அதாவது கன்னியாகுமரியோட தெற்கு பகுதியில் வாய்ப்பு குறைவு, திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதியில் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாவட்டங்களில் 23 இந்த இடத்துலலாம் உறுதி. இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு இருக்குது 23ஆம் தேதி. எங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழக்கு, திருப்பத்தூர் மாவட்டத்தோட இந்த அதாவது பேரணாம்பட்டு சாரி நாற்றாம்பள்ளி இந்த இதை ஒட்டி உள்ள பகுதி உறுதியில்லை வாய்ப்பு, உறுதியில்லை வாய்ப்பு குப்பத்தை ஒட்டிய பகுதி. அதே போல் தருமபுரி மாவட்டம் இந்த கிழக்கு பகுதி, மத்திய பகுதி. அதே போல் சேலம் மாவட்டம் ஆங்காங்கே. அதே போல் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வரைக்கும். அடுத்து திருச்சி மாவட்டம் இது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் இது 100% உறுதி, இது 80% உறுதி அப்படி வச்சுக்கோ. இது கேரளா 100%, 85%, 80%, இது பார்த்திங்கன்னா ஒரு 60%. இங்கே வாய்ப்பு உறுதிப்படுத்த முடியவில்லை இந்த மாவட்டங்களுக்கு. நிச்சயமாக ஏப்ரல் மாதம் இந்த டெல்டா மாவட்டமும் சரி உறுதிப்படுத்த முடியல. வேணால் இந்த தெற்கு ஓரம் இருக்கலாம், தூரல் இந்த தெற்கு ஓரம் இருக்கலாம். 23ஆம் தேதி 23, 24 25, 26, 27 மழை இருக்கும். ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே இருந்து கொண்டு இருக்கும். மீண்டும் ஒரு காற்று சுழற்சி ஒன்று வருது. ஏப்ரல் 1, 2, 3, 4, 5 தேதிகளில் தேர்தலுக்கு முன் ஏப்ரல் முதல் வாரத்தில் இந்த மழை வட மாவட்டங்களுக்கும் கொடுக்க வாய்ப்பு தெரிகிறது. ஆனால் இங்கே கொடுக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் இருக்குது வடகடலோர மாவட்டங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் டெல்டாவிற்கும் இந்த வட உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். தொடர்ந்து நீங்கள் வானிலை இணைஞ்சிருக்கணும். இணைஞ்சிருந்தால் தான் உங்களால் மழை 23ஆம் தேதிக்கு மழை ஏதேனும் முன்னேற்றம் இருக்கிறதா, அது பின்னேற்றம் வாய்ப்பு 60-80, 55 குறைகிறதா, 80-75 குறைகிறதா, அல்லது 100 மாறுகிறதா, அல்லது 85-75 குறைகிறதா, 100 மாறுகிறதா என்பதெல்லாம் வானிலை இணைஞ்சிருக்கணும். காரணம் இது வெப்பச்சலன மழை, கோடை மழை, இது கோடை காலம். காற்று சுழற்சி வந்து குளிர்விப்பதற்கு சாதக அமைப்பு ஏற்படும் பொழுது அது வாய்ப்பு, சாதக அமைப்பு கூடும் பொழுது மழை வாய்ப்பு கூடும், சாதக அமைப்பு குறையும் போது மழை வாய்ப்பு குறையும். ஆகவே இங்கே மழை கிடைக்குமா கிடைக்காதா, இங்கே எப்போ மழை போன்றவை எல்லாம் நீங்கள் வானிலையிட இணைந்திருக்கணும். ஏப்ரல் 1-5 ஒரு நாள் மழை கிடைக்குமா இந்த இடம்லாம், அல்லது இங்கெல்லாம் கூடுதல் வாய்ப்பாக தெரியுது, இதெல்லாம் உறுதியாகுமா? ஆனால் கண்டிப்பாக சித்திரையிலிருந்து அதாவது ஏப்ரல் 14 மேலே மழை பொழிவு கூடும், வெயிலும் கூடும். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1 மழை பொழிவு கண்டிப்பாக கூடும், வெயிலும் கூடும். ஏப்ரல் 14 விட மே 14 அதிலிருந்து வட மாவட்டங்களுக்கும் மழை கூடும். ஆக ஏப்ரல் 15க்கு மேல்தான் மழை பொழிவு வெப்பச்சலன மழையெல்லாம் கூடும். 10க்கு மேலே கூட வாய்ப்பு இருக்குது, தொடங்க வாய்ப்பு இருக்குது. அதுவரை நீங்கள் இன்னொரு ஒரு 25 இருக்கக்கூடிய மழையை மட்டும்தான் நீங்கள் ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழையை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளணும். இந்த 23ஆம் தேதி மழை ஒரு இங்கே தான் உறுதி, இங்கெல்லாம் உறுதி கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையெல்லாம் உறுதி இல்லை. இன்னும் மழைக்கு உறுதியான நாள் இன்னும் அறிவிக்கப்படலை. தொடர்ந்து இணைந்திருந்து அந்த நாளை நீங்கள் அறிய வேண்டும். ஆகவே தொடர்ந்து வானிலையுடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். 3000 பார்க்குறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தா தான் உங்களுக்கு பயனளிக்கும், அதுவும் முழுமையாக பார்ப்பதில்லை, அதுவும் லைட்டாக டச் பண்ணுறது லேசாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. தயவுசெய்து வானிலை அறிக்கையை பார்க்காமல் கைபேசியில் அழைக்காதீங்க. டொனேட் பகுதியில் யாருமே வரல, அக்கப்போர் மட்டும்தான் வருது. எப்படி பரவாயில்லையே, ஏதோ நம்பர்லாம் வந்திருக்கு, நிறையா ஏதோ வந்திருக்கும் பொருக்கு அப்படிங்கிற பேசக்கூடிய மனிதர்கள் தான் இருக்காங்க. சத்தியமாக ஒருத்த கூட வரல. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் உதவி செய்ய
மனம் வரவில்லை, உண்மையாக சொல்கிறேன், அடைக்காதீர்கள். தூங்குபவர்களை எழுப்பலாம், தூங்குவது போன்று நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. இதுக்கு தான் நான் உதாரணம் சொல்கிறேன். போதும், 30 ஆண்டு கால உழைப்பு போதும், விழித்து கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். நன்றி. இது அப்படியே